வணக்கம். கேட் ஸ்க்ராட்ச் டிசீஸ் அப்படின்னா, வீட்டில் பூனை இருந்தால் அது பூனை நம்ம கையில் ஸ்க்ராட்ச் செஞ்சாலோ இல்லாட்டி கடித்தாலோ வர்ற வியாதி. பெட் அனிமல், மெயின்லி கேட். அதுதான், அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தால் பேஷண்ட்டோட கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்ன இருக்கும், என்ன டெஸ்ட் செய்யலாம், அதோட ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்க்கலாம். இப்போது இந்த கேட் ஸ்க்ராட்ச் டிசீஸ் சொல்லும்போது அது ஒரு பர்டிகுலர் ஆர்கனிசம் இருக்குது, அது பக்கி இல்லாட்டி அந்த ஃப்ளீன்னு சொல்லுவோம், அது பூனையாக கிடைக்கும். அப்போது அந்த ஆர்கனிசம் அந்த ஃப்ளீலிருந்து பூனையோட உடம்புக்குள்ளே வந்துடும். அப்போ என்ன ஆர்கனிசம்னு கேட்டிங்கன்னா, அதோடய பேர் தான் பாட்டர்நெல்லா ஹென்செல்லி. அப்போது நம்ம கையில் கடிக்கும் போதோ இல்லாட்டி ஸ்க்ராட்ச் செய்யும்போதோ ஒரு 3 நாள் கழித்து அந்த இடத்துல ஸ்க்ராட்ச் செஞ்ச இடத்துல சின்ன பஸ்டியூல் மாதிரி வரும். அதுக்கப்புறம் 3 நாள் இல்லாட்டி 7 நாளுக்கு அப்புறம் அதே சைடில் இந்த பக்கம் இல்லாட்டி கழுத்தில் இந்த பக்கம் கொஞ்சம் வீக்கம் வரும், ஸ்வெல்லிங் இருக்கும். அதே சைடில் இங்கே ஒரு கிளாண்ட் இருக்குது, பரோட்டிட் கிளாண்ட் சொல்லி சலைவாக வர்ற கிரந்தி, அந்த கிரந்தியிலையும் ஸ்வெல்லிங் இருக்கும், கழுத்துலையும் வீக்கம் இருக்கும். இதுதான் ஜென்ரல் கம்ப்ளைண்ட்ஸ். அப்போ இந்த ஜென்ரல் கம்ப்ளைண்ட்ஸு அவங்க எல்லா பேருக்கும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நல்லதாக இருந்தால் இவ்வளோ தான் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அப்போது ஆர்கனிசம் பேர் என்னன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன், பாட்டர்நெல்லா ஹென்செல்லி. அதோட அது எப்படி பூனைக்குள்ளே வருது, அது எப்படி நம்ம உடம்புக்குள்ளே எப்படி வருதுன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற கிரந்தி சலைவா ப்ரொடியூஸ் பண்ணுற எச்சி ப்ரொடியூஸ் பண்ணுறது என் கிரந்தி அது பெருசாக இருக்கும். அதே சைடில் கழுத்தை இந்த மாதிரி பெருசாக இருக்கும். காய்ச்சல் இருக்கும், தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, உடம்பு கொஞ்சம் வலி இருக்கும். இதுதான் காமன் கம்ப்ளைண்ட்ஸ். நோய் எதிர்ப்பு சக்தி கரெக்டாக நார்மலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் தான் வரும். அப்புறம் ட்ரீட் செஞ்சாலும் இல்லைனாலும் தானாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த நோயாளிகளுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருந்தால் அது இங்கேருந்து கழுத்துலேருந்து ஸ்ப்ரெட் ஆகி அது கண்ணில் வரலாம், பிரெயினில் போகலாம், மூளையில் போகலாம், லிவரில் இல்லாட்டி ஸ்ப்ளீனில் போகலாம், ஹார்ட்டில் போகலாம், இல்லாட்டி போன் இன்வால்மெண்ட் கூட வரலாம். ஆனால் ஜென்ரலி பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்தால் இவ்வளோ ஒன்றும் ஆகாது, அந்த சொல்லிங்கும் பெரட்டட் கிளாண்ட் மட்டும்தான் இருக்கும். இப்போது இது எப்படி டயக்னோஸ் பண்ணுறது? இப்போ முதல்ல நான் காட்டின மாதிரி அந்த ஸ்வெல்லிங் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்வெல்லிங்கிலேருந்து ஒரு உள்ள ஒரு சின்ன நீடில் போடுவோம். நீடில் போட்டு உள்ள இருக்கிற செல்ஸ் எல்லாம் எடுப்போம். அதுதான் ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி. இப்போ இந்த டயக்னோசிஸ் தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு டாக்டர் எழுதி அனுப்புவாங்க. கேட் ஸ்க்ராட்ச் டிசீஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு அனுப்பும்போது அந்த பெத்தாலஜிஸ்ட்டு இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டெயின் இருக்குது, அந்த ஸ்டெயின் போட்டு இல்லாட்டி பிசிஆர் டெஸ்ட்டு செஞ்சு நம்ம டயக்னோசிஸ்க்கு வருவோம். இது அங்கே நீடில் போட்டு எடுக்கிறது, இல்லாட்டி பிளட் டெஸ்ட் கூட செய்யலாம், இல்லாட்டி ஸ்கின் டெஸ்ட் கூட செய்யலாம், செஞ்சு இந்த டயக்னோசிஸ்க்கு வரலாம். இப்போ ட்ரீட்மெண்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா நார்மலாக இருந்தால் அது தானாக போகிறதுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸு கொஞ்ச நாளாக தானாக போயிடும். காய்ச்சலாக இருந்தால் காய்ச்சல் கம்மி பண்ணுறதுக்கு டேப்லெட் எடுக்கணும், பாராசிட்டமால், டோலோ, கால்பால். வலி ஜாஸ்தியாக இருந்தால் வலி கம்மியாகிறதுக்கு டேப்லெட் எடுக்கணும். ஆன்டிபயோட்டிக், ஸ்பெசிஃபிக் ஆன்டிபயோட்டிக் கேட்டிங்கன்னா அசித்ரோமைசின் இல்லாட்டி கிளாரித்ரோமைசின். ஸ்பெசிஃபிக் அசித்ரோமைசின் சாப்பிட்டா நல்லது, ஒரு 3 டேஸ் கோர்ஸு போதும். ஐவியாக எடுக்கலாம், இல்லாட்டி ஓரல் டேப்லெட் கூட எடுக்கலாம். இப்போது இதோடு வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, வந்துருச்சுன்னா அந்த பூனை கடிக்கும்போது அதே அந்த இடத்துல என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஓடுற தண்ணியில் டேப் ரன்னிங் டேப் வாட்டர் நல்லா வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் சோப்பும் வச்சு நல்லா வாஷ் பண்ணணும். அந்த ஏரியாவில் கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக் போடணும். பக்கத்தில் இருக்கிற கிளினிக் இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் போய் டெட்டனஸ் இன்ஜெக்ஷன் போடணும். அப்புறம் அந்த அசித்ரோமைசினோட ஒரு கோர்ஸ் சாப்பிடணும். அதே மாதிரி வலி கம்மியாகிறதுக்கு மருந்து சாப்பிடணும். இப்படி தான் கேட் ஸ்க்ராட்ச் டிசீஸ் மேனேஜ் பண்ணுறது. வணக்கம்.